நீங்கள் எமது யூடியூப் பக்கத்திற்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் பாடத்திற்கு செல்வோம். பிபாசித்த கபுட்டா, தாகமுள்ள காகம், தவச கபுட்டை கூட்ட வத்துர திபக ஏத்திவுனா. ஒரு நாள் காகம் ஒன்றுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. ஊ வத்துர ஹொயன்ன இகிலுனா, அது தண்ணீர் தேடி பறந்தது. இகிலனவா என்பதின் இறந்த காலம் இகிலுனா. ஹொயலா ஹொயலா மகன்சி உனா, தேடி தேடி சோர்வடைந்தது. பஸ்ஸே கஹக அத்தக வெகுவா, பின்னர் மரமொன்றின் கிளையொன்றில் அமர்ந்தது. லங்க கே தேனவா தேக்கா, பக்கத்தில் வீடொன்று. கே என்றால் வீடு, கேக் என்றால் வீடொன்று. தேனவா தேக்கா இருப்பதை கண்டது. தேக்கா என்பது தக்கினவா என்பதின் இறந்த காலம். தக்கினவா என்றால் பார்த்தல். எனவே பக்கத்தில் வீடொன்று இருப்பதை பார்த்தது, கண்டது என்பதாக இதனுடைய கருத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மிதுளே கலைய திபுனா, மிதுளே என்றால் முற்றம். மிதுளே என்றால் முற்றத்தில் கலைய குணம் ஒன்று திபுனா இருந்தது. தியனவா என்பதன் இறந்த காலம் திபுனா. கலே வதுர எதிக்கியலா கபுடா ஹிதுவா, குடத்தில் தண்ணீர் இருக்கின்றது என்பதாக கபுடா ஹிதுவா காகம் நினைத்தது. ஹிதனவா என்றால் நினைத்தல். ஹிதனவா என்பதன் இறந்த காலம் ஹிதுவா. ஊ கலைய உட வெகுவா, அது குடத்தின் மேலே வெகுவா அமர்ந்தது. வதுர திபினை அடியே, தண்ணீர் இருந்தது அடியில். வதுர பொண்ணு மகன்சி உனா, தண்ணீர் குடிப்பதற்கு சோர்வடைந்தது. முயற்சித்து பார்த்து சோர்வடைந்தது என்பதாக இதனுடைய கருத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏத் ஆயினும் பொண்ணு பெருகுனா, குடிப்பதற்கு இயலாமல் போய்விட்டது, முடியாமல் போய்விட்டது. பெருவெனவா என்பதன் இறந்த காலம் பெருகுனா. ஊ ஹொந்த உபாய எதுவா, அது நல்ல உபாய தந்திரம் ஒன்று, உபாயம் ஒன்றை. எதுவா எதனவா என்றால் பயன்படுத்தல். எதனவா என்பதன் இறந்த காலம் எதுவா. அப்படி என்றால் அது நல்ல உபாயம் ஒன்றை பயன்படுத்தியது. கல் கேட்ட எக்கதேக்க ஹோட்டன் கெனல்லா களையேட்ட தேம்மா, கல் கேட்ட கல் துண்டுகளை எக்கதேக்க ஒன்று இரண்டாக ஹோட்டன் கெனல்லா சொண்டின் மூலமாக கொண்டு வந்து களையட்ட தேம்மா குடத்தினுள் போட்டது. ஹோட்ட என்றால் சொண்டு. ஹோட்டன் கெனல்லா சொண்டின் மூலமாக கொண்டு வந்து களையட்ட தேம்மா குடத்தினுள் போட்டது. களே வதுர டிக்கெட்டிக உடட்ட ஆவா, குடத்தின் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தது. உடட்ட ஆவா மேலே வந்தது. கபுட்டா பட பிரண வதுர பிவா, காகம் வயிறு நிரம்ப தண்ணீர் குடித்தது. பிரணவா என்றால் நிரம்புதல். கபுட்டா காக்கா கியலா சதுடின் இகிலி கியா, காகம் காக்கா என்று சதுடின் சந்தோஷமாக இகிலி பறந்து கியா சென்றது. சரி, இந்த பாடத்தை நாம் மீண்டும் வாசித்து பார்ப்போம். பிபாசித்த கபுட்டா, தவச கபுட்டை கூட்ட வதுர திபக ஏத்திபுனா. ஊ வதுர ஹொயன்ன இகிலுனா, ஹொயலா ஹொயலா மகன்சிபுனா. பசே கஹக அத்தக வெகுவா, லங்க கேயக் தியனவா தேக்கா. மிதுளே களைய திபுனா, களே வதுர எதிக்கியலா கபுட்டா ஹிதுவா. ஊ களைய உட வெகுவா, வதுர திபுனே அடியே. வதுர பொண்ணு மகன்சிபுனா, ஏத் பொண்ணு பெருபுனா. ஊ ஹொந்த உபாய எதுவா, கல் கேட்ட எகதேக ஹோட்டன் கெனல்லா களையட்ட தெம்மா. களே வதுர டிகெட்டிக உடட்ட ஆவா, கபுட்டா பட பிறன்ன வதுர பிவ்வா, கபுட்டா கா கா கியலா சத்துடின் இகிலி கியா. சரி மாணவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிரயோசனமாக அமைந்திருக்கும் என நாம் நம்புகின்றோம். இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை எமக்கு தெரிவியுங்கள். மற்றொரு காணொளியில் உங்களை நாம் சந்திப்போம். நன்றி.